தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகம் வறட்சியாக இருந்த காலகட்டத்தில் கடந்த தைப்பொங்கல் பண்டிகையின் போது ₹1000 தொகையுடன் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. தற்போது மழை பெய்து நல்ல நிலையில் இருந்தாலும் வருகிற பொங்கல் பண்டிகையையும் மக்கள் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவதற்காக அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ₹1000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு, முந்திரி, திராட்சையுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். பொதுமக்களின் வசதிக்காக இந்த திட்டம் நவம்பர் மாத இறுதியிலேயே தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது. அதாவது நாளை மறுதினம் நவம்பர் 29 முதல்வர் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதே சமயம் சர்க்கரை அட்டைதாரர்கள் அரிசி அட்டைதாரர்களாக மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பும் நாளை மறுதினம் முடிவடைய உள்ளது. அந்த வாய்ப்பையும் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. மேலும் தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.